கள்ளசாராய மருந்தி உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணமாக 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது சர்ச்சையாக பார்க்கப்படும் நிலையில் திருமாவளவன் இது குறித்து தன்னுடைய கருத்தை தெரிவித்துள்ளார். மேலான இளைஞர்கள் மதுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 30 வயதுக்குள்ளேயே பாதிக்கப்படுகிறார்கள். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள், விழுப்புரம் மரக்காணம் பகுதிகளில் கள்ள சாராயத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் நேற்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மட்டும் 50-க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் சிலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முன்னதாக கள்ள சாராயத்தால் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். மதுவிலக்குத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இதுகுறித்து இன்னும் எந்தவித விளக்கமும் அளிக்காத நிலையில் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டது கலவையான விமர்சனத்தை பெற்று வருகிறது. கள்ள சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு நிவாரணம் அறிவித்துள்ளது இதுபோன்ற செயல்களை மேலும் ஊக்குவிக்கக்கூடும் என பலரும் எதிர்த்து கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் இதுகுறித்து தன்னுடைய கருத்தை முன்வைத்துள்ளார். மதுரை பழங்காநத்தத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் இதுகுறித்து கேட்டபோது இவ்வாறு நிவாரணம் அறிவித்துள்ளது இந்த செயலை ஊக்குவிக்கும் என்பதை ஏற்றுக்கொண்டு, ஆனால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தின் நலனை கருத்தில் கொண்டு இந்த இழப்பீடு வழங்குவது ஏற்புடையதுதான் என கூறினார்.